டாட் நான் டெல்லிக்கு வந்துட்டேன். ஓ கிரேட், நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் அங்க வரேன். டாட் டாட் பட் இங்க யாருமே இல்லையே. யாருமே இல்லையா? மீன்ஸ் இதெல்லாம் எப்ப நடந்தது? What do you mean? அப்படின்னா அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையேமா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சம்பந்தி எனக்கு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. டாட் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. I'm coming to get you. ஹலோ சுஹானா. இஷான், அப்பா டாட் கிட்ட கூட எதுவுமே சொல்லலையா? என்ன, எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கூட எதுவும் சொல்லியா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இஷான், you just calm down. என்னத்தை calm down சுவானா? நம்ம வீட்ல நம்ம யாரோ மாதிரி நின்னுட்டு இருக்கோம், நீ நடனா? இப்ப பெரியம்மா எங்க இருக்காங்க, அம்மா எங்க இருக்காங்க, அப்பா எங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம மொத்த குடும்பமும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. பாரு சுவானா, இந்த வீடு எவ்வளவு அமைதியா எப்படி வெறிச்சோடி போய் கிடக்குது பாரு. ஒரு காலத்துல இந்த வீடு எப்பவுமே கலகலன்னு வெறும் சிரிப்பு சத்தத்தோட தான் இருக்கும். இந்த வீட்டுல சுத்தி சுத்தி விளையாடி வளர்ந்தவன் சுவானா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ முதல் தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. ஆரத்தி தட்டுல கால் வச்சு நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும். மகாலட்சுமி வர மாதிரி இந்த வீட்டோட மண்ண உன்னோட கால் அடையாளத்தை அப்படியே தனக்குள்ள ஏத்துக்கும். அதுக்கப்புறம் நிரந்தரமா நீயும் இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி ஆயிடுவேன். எனக்கு தெரியாமையே போயிருக்கும். நீ இந்த அம்பிகாபதியை ஏமாத்த காரணம் சொல்றியா? அம்பிகாபதியா, உங்க முகத்தை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? அம்மாதான் பேர் வச்சாங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கும் போது அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? ஸ்வீட்டும் காரமா தூங்கிடுச்சு. சோ ஸ்வீட். ரொம்ப கோபம் வருதா? என்ன பார்த்தாலே வெறுப்பா இருக்கா? தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீனா எனக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் மறுபடியும் சொல்லாதே.